காவேரி கரையினுடைய கழக காவலனாக ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக ஊராட்சி தலைவராக உள்ளாட்சி பிரதிநிதியாக மேலவை உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக வேளாண்மைத்துறை அமைச்சராக கூட்டுறவுத்துறை அமைச்சராக இப்படி பல்வேறு பொறுப்புகளை அவரோடு இணைத்து சொல்ல முடியும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி தலைவர் கலைஞரின் கண்மணியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திருக்கக்கூடிய அண்ணன் மணி அவர்களுடைய திருவுருவ படத்தை இன்றைக்கு நாம் திறந்து வைத்திருக்கிறோம். திருச்சியிலிருந்து நானும் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் நேரு அவர்களும் காரிலே புறப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சேருகிற வரையில காரில நாங்கள் பேசிக்கொண்டிருந்தது அண்ணன் மணி அவருடைய பெருமையை பற்றித்தான். அண்ணாவிடத்தில் கலைஞரிடத்தில் அண்ணன் மணி அவர்கள் எந்த அளவிற்கு நெருக்கத்தை பெற்றிருந்தார், எந்த அளவிற்கு எங்களை போன்றவர்கள் எல்லாம் அண்ணன் மணி அவர்கள் ஊக்கப்படுத்தி இருக்கிறார், உற்சாகப்படுத்தி இருக்கிறார் என்று பல்வேறு சம்பவங்களை நிகழ்ச்சிகளை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எங்களிடத்தில் பெருமையோடு எடுத்து சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஆக இன்றைக்கு அவரை இழந்து நாம் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஊராட்சியினுடைய தலைவராக இருந்த ஒருவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய ஒருவர் உண்டென்று சொன்னால் அது நம்முடைய அருமை அண்ணன் கோசி மணி அவர்களாகத்தான் இருக்க முடியும். பல நேரங்களில் என்னை பற்றி சிலர் குறிப்பிட்டு சொல்லுகிற போது, அதில் குறிப்பாக நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போது ஒரு செய்தியை பெருமையோடு பலர் குறிப்பிட்டு சொல்லுவார்கள், உள்ளாட்சித்துறையில நல்லாட்சி கண்டவன். அது எனக்கு பொருத்தமாக இருக்கிறதோ இல்லையோ அது எனக்கு என்னை பொறுத்தவரையில் சந்தேகம்தான். அது யாருக்கு மிக மிக பொருத்தமாக இருந்தது என்று கேட்டால் அண்ணன் கோசி மணி அவர்களுக்குத்தான் அது பொருத்தமாக இருந்திட முடியும். இன்றைக்கு தமிழகத்தில நகர பகுதிகளில், பேரூர் பகுதிகளில், ஊராட்சி பகுதிகளில், கிராமப்பகுதிகளில், பஞ்சாயத்து பகுதிகளில் குடிநீருக்கின்ற நீர்த்தேக்க தொட்டிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணமாக இருந்து அதில் வெற்றி கண்டவர் அண்ணன் கோசி மணி அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் கோசி மணி அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள், நம்முடைய மணி அவர்கள் மறைவேதிய நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த செய்தியை எப்படி அவரிடத்திலே போய் சொல்வது என்று நாங்கள் எல்லாம் யோசித்து யோசித்து அதற்கு பிறகு அவரிடத்திலே சொன்ன நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சிக்கு ஆளாகி துடிதுடித்து போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக கொஞ்சம் தேறி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்தியை சொன்ன காரணத்தால் மீண்டும் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உடனடியாக அவர் அழத் தொடங்கினார். அதற்கு பிறகளுடைய இரங்கல் செய்திகளை அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். நான் சொன்னதை அப்படியே
ஏற்றுக்கொண்டு அதற்கு துணை நிற்பது மட்டுமல்ல, அதற்கு அவர் ஆதரவு தெரிவிப்பது மட்டுமல்ல, நான் என்ன நினைத்தேனோ அதை வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு உருவாக்கி தரக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றேன் என்னுடைய ஆரிய தம்பி கோசி மணி அவர்கள் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் பல நேரங்களில் எங்களிடத்தில் எல்லாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், தஞ்சையில் நடைபெற்ற பொதுக்குழுவை சுட்டிக்காட்டினார். கட்சிக்கு ஒரு சோதனை ஏற்பட்ட போது அப்பொழுது பொதுக்குழுவை எங்கே கூட்டலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது தஞ்சைதான் பாதுகாப்பாக இருக்கும். காரணம், அப்பொழுது தஞ்சை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக கோசிமணி இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு தலைவர் கலைஞர் அவர்கள் தஞ்சையிலே கூட்டிய அந்த வரலாற்று செய்தியை அவர் இங்கே எடுத்துச் சொன்னார். உண்மைதான், இயக்கத்தை காக்க, உதயசூரியனை காக்க, கழகத்தை காக்க அன்றைக்கு துணை நின்ற ஒரு மாவட்டம் அண்ணன் மணி அவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்த இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தான் என்பதை அவர் பெருமையோடு எடுத்துச் சொன்னார். அவர் சொல்லுகிற போது எனக்கு நினைவுக்கு வந்தது, நான் பல நிகழ்ச்சிகளில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன், குடந்தையில நடைபெற்றிருக்கக்கூடிய பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில, ஏன் அவருடைய பிறந்த நாள் விழா நிகழ்ச்சிக்கு ஒரு முறை நான் வந்தபோது, அல்லது அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய சில திருமண நிகழ்ச்சிகளுக்கு நான் வந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன், ஒரு மாவட்ட செயலாளர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் அண்ணன் கோசி மணி அவர்கள். ஒரு அமைச்சர் எப்படி பணியாற்றிட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் அண்ணன் கோசி மணி அவர்கள். ஒரு இயக்கத்தினுடைய தலைகர்த்தர் எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு அண்ணன் கோசி மணி அவர்கள். ஆக தலைகர்த்தர், அமைச்சர், ஒரு மாவட்ட செயலாளர் என்பது மட்டுமல்ல, ஒரு கட்சியிலே ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் அண்ணன் கோசி மணி அவர்கள் தான் அடையாளமாக விளங்கியிருக்கிறார். அவர் ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருந்த போது, இப்பொழுது இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் நாகை இரண்டு மாவட்டங்களாக, தஞ்சை இரண்டு மாவட்டங்களாக பிரிந்திருக்கலாம். இப்படி பல மாவட்டங்கள் பிரிந்திருந்தாலும் ஆனால் அன்றைக்கு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருந்த போது அவர் எப்படியும் எல்லா பகுதிகளுக்கும், எல்லா ஒன்றியத்திற்கும், எல்லா நகரத்திற்கும் எப்படி ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையாவது சுற்றி பலம் வந்து விடுவார். இப்பொழுது இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே மாவட்ட செயலாளர்கள் சுலபமாக பலம் வந்து விட முடியும். ஆனால் அப்பொழுது அப்படி அல்ல. காலையிலே புறப்பட்டால் நடு இரவிலேதான் வீடு வந்து சேர்ந்துவிட முடியும். அந்த அளவிற்கு ஒரு நீண்ட நடிய பயணத்தை நடத்திட வேண்டும். ஆக அப்படிப்பட்ட பயணத்தை அவர் மாவட்ட செயலாளராக நடத்திய போது அவருடைய காரில, அந்த காரினுடைய டிக்கியில கழகத்தினுடைய இருவண்ண கொடியை, அதற்கு பிறகு அதற்கு தேவையான கயிறை எல்லாவற்றையும் வண்டியிலே போட்டுக்கொண்டு காரில் புறப்பட்டு போவார். எதற்கென்று கேட்டால், போகிற வழியில எங்காவது நம்முடைய கழகத்தினுடைய இருவண்ண கொடி கம்பத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய கொடி எங்காவது கொஞ்சம் கிழிந்திருந்தால் அல்லது சாயம் போயிருந்தால் அவரே இறங்கி அதை இறக்கிவிட்டு இவர் கையிலே காரிலே கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடி எடுத்து அவரே எடுத்து கட்டி அதை ஏற்றிவிட்டுத்தான் போவார் என்பதை நான் பல நேரங்களில் கேள்விப்பட்டு மெய்சிலிர்த்து போயிருக்கிறேன். இதை எதற்காக நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த அளவிற்கு கழகத்தின் மீது, கழகத்தினுடைய தலைவர் மீது மட்டுமல்ல, தொண்டர்கள் மீது மட்டுமல்ல, இந்த கொடியின் மீது கூட அவர் முக்கியத்துவம் தந்திருக்கிறார் என்பதற்கு இதை விட ஒரு எடுத்துக்காட்டை நான் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் எல்ஜி பேசுகிற போது சொன்னார்,
ஒரு பிரச்சனை வந்த நேரத்தில் அண்ணன் மணி அவர்களை தாக்குவதற்காக அவருடைய இல்லத்தை தாக்குவதற்காக சில செய்தி வந்தபோது நாங்கள் பல இடங்களில் இருந்து ஆட்களை திரட்டி கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்று அண்ணன் மணி சொன்னதை அவர் எடுத்துச் சொன்னார். ஆகவே சொல்லுகிற போது என்னுடைய நினைவில் வந்தது, பல நேரங்களில் நம்முடைய கழக தொடர்கள் யாராவது வந்து அண்ணன் மணியவிடத்தில் வந்து மாற்றுக் கட்சிக்காரர்கள் எங்களை அடித்து விட்டார்கள் என்று யாராவது கழகத்தோட வந்து சொன்னால், அடி வாங்கி வந்தால் உன்னை நான் காப்பாற்ற மாட்டேன், அடித்து விட்டு வா உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் அந்த தைரியம் மணி அவர்களை தவிர வேற யாருக்கும் வந்துவிட முடியாது என்பதை நான் இங்கு அழுத்த திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னொரு செய்தி நான் சொல்லியாக வேண்டும். 2001 சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். 96 2001 வரையில் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறோம். உள்ளாட்சித்துறை அமைச்சராக நான் கோசி மணி அவர்கள் பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். 2001 ஆட்சிக்கு வர முடியல. குறிப்பிட்ட சிலர் தான் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் போய் அமர்ந்திருக்கிறோம். அண்ணன் கோசிமணி அவர்கள் கும்பகோணத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி வரிசையில் வந்து அமர்ந்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சமயம் அங்கே சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எழுந்து ஒரு செய்தியை சொல்லுகிறார். என்ன என்று கேட்டால், ஏற்கனவே இருந்த திமுக ஆட்சி, கலைஞர் ஆட்சி, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த கோசிமணி அவர்கள் தேவையற்ற வகையிலே நிதியை செலவு செய்திருக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார். அந்த குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். என்ன என்று கேட்டால், தேவையற்ற வகையில் எங்கு பார்த்தாலும் சோடியம் விளக்குகளை போட்டு விட்டார்கள், அதனால் மின்சாரம் அதிகமான அளவிற்கு செலவாகி இருக்கிறது. அந்த விலையில் அந்த விளக்கை அதிக விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள், தேவையற்றது. ஆக அதையெல்லாம் இப்பொழுது நான் மாற்றிவிட்டு டியூப்லைட்டுகளாக மாற்றிவிட்டேன் என்று பெரிய ஒரு சாதனை போல ஜெயலலிதா சொல்லுகிறார் முதலமைச்சர். அப்பொழுது அமைதியாக நான் கோசிமன் அவர்கள் எழுந்து சொல்லுகிறார், சிக்கனம் என்று கேட்டால் டியூப்லைட்டும் எடுத்துருங்க, அரிக்கை லட்டை ஏற்றி வைங்களேன் என்று எடுத்து சொன்னார். இவ்வளவு தைரியம். நாங்கள்லாம் அசந்து போய் உட்கார்ந்துருந்தோம் சட்டமன்றத்தில். இதை கேட்கிற போது நாங்கள் அப்பொழுது சிரித்தோம், ஆனால் இப்பொழுது நினைக்கிற போது சிரிக்க முடியல, அழ வருது. ஆக அந்த அளவிற்கு ஒரு ஆற்றல் படைத்த அண்ணன் மணி அவர்கள் இன்றைக்கு இல்லையே. அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். நான் அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அந்த பொறுப்புகளை பணியாற்றுகிற நேரத்தில் ஒவ்வொரு துறையின் சார்பில் ஏதாவது பிரச்சனை என்று கேட்டால் உடனடியாக நான் மணி அவர்களைத்தான் போய் பார்ப்பேன், அவரிடத்திலே தான் போய் கலந்து பேசுவேன். அந்த அளவிற்கு அவர் பக்கபலமாக இருந்தார். அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த போது நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் அவருடைய துணைவியார் மறைந்து விட்டார். செய்தி கேள்விப்பட்டு சென்னையிலிருந்து நான் வருகிறேன். அவருடைய உடலுக்கு மாலை அணிவித்துவிட்டு என்னுடைய இறுதி மரியாதையை செய்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லுகிறேன். நான் மணியுடைய கையை பிடித்துக் கொண்டு ஆறுதல் சொல்லுகிறேன். அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என் கையை பிடிச்சுக்கிட்டு பக்கத்தில் வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவருடைய துணைவியார் மறைந்திருக்கிறார். பிணமாக அவருடைய உடல் அங்கு படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் குடும்பத்தினர் கழகத்துடன் அத்தனை பேரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு வெளியில் எடுத்துக் கொண்டு போய் என்னிடத்துல சொல்லுகிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போது நினைச்சாலும் நெஞ்சு அப்படியே பதறுகிறது. என்ன என்று கேட்டால், நீ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்க ஓன் டிபார்ட்மெண்ட்டு கும்பகோணத்தில் தேர் ஓடணும், சாலையை சீரமைப்பதற்கு நிதி ஒதுக்கணும், அதுக்கு உடனடியாக நீ செய்யும். எப்போ உடைய துணைவியார் பிணமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே கூட அந்த செய்தி எனக்கு நினைவுபடுத்துகிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு
அவர் ஆட்சியில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பிலே அவர் கவனத்தை செலுத்தியிருக்கிறார் என்பதற்கு இதைவிட வேறு சாட்சிகளை என்னால் எடுத்துக்காட்டிட முடியாது. எனவே இன்றைக்கு அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லோரும் எடுத்து சொன்னது போல எந்த லட்சியத்திற்காக எந்த கொள்கைக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் வாழ்ந்திருக்கிறாரோ, என்னை பொறுத்தவரையில் அவர் வாழ்ந்து முடித்து விட்டார் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், இன்னும் இருக்கிறார் என்ற நிலைதான். காரணம், நான் வந்த உடனே அரிமா சங்கத்தின் சார்பில் திரு ஸ்ரீராம்குமார் அவர்கள் என்னிடத்தில் ஒரு கடிதம் கொடுத்தார்கள். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, குடந்தை மகாமகம் லைன் சங்கம் சார்பில் ஒருங்கிணைந்த தஞ்சை மண்டல அரசியல் மாமேதை மறைந்த மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கோசு மணி அவர்களுடைய கண்களை தானமாக பெற்று மதுரை அரவிந்தன் கண் வங்கிக்கு வழங்கி அதன் மூலமாக பார்வையற்ற 4 நபர்களுக்கு அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி இன்னமும் நீங்கள் இந்த உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். நான் படித்த உடனே எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. 2 கண்ணு தானே, ஆனால் 4 பேருக்கு அவர் வாழ்வு கொடுத்திருக்கிறான்னு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்கன்னு அவரை சந்தேகத்தை கூப்பிட்டு கேட்டேன். உடனே அவர் சொன்னார்கள், லேயர், முதல் லேயர், 2 லேயர், ஒரு கண்ணில் 2-3 லேயர் இருக்குது, அந்த லேயர் எடுத்து அந்த லேயரை குறைந்தவர்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஆக அண்ணன் மணி அவர்கள் இன்றைக்கு 4 பேர் மூலமாக நம் அனைவரையும், ஏன் இந்த உலகத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த செய்தியை பார்க்கிற போது, ஆக தானத்தில் கழக பணி ஆற்றுவதில் ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதில், ஒரு தலைவனுக்கு ஒரு தொண்டன் ஒரு விசுவாசமாக எப்படி இருக்க வேண்டும் என்பதில் எல்லாவற்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வழிகாட்டியாக அண்ணன் மணி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய வழி நின்று நாமும் நம்முடைய கடமையை ஆற்ற உறுதி எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த படத்திருப்பு நிகழ்ச்சியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டு, அவர் படமாக அல்ல, தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது போல நம் அனைவருக்கும் ஒரு பாடமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். வாழ்க அண்ணன் கோசிமணியினுடைய புகழ், வெல்க அவருடைய புகழ் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.